ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஓப்பன் புக் எக்ஸாமில் தொடர்ந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படிங்கிறதும், ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேஜரான கமெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், ஸோ ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதையும் பற்றி கிளியராக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு டவுட்ஸ் நீங்கள் ப்ரைவேட்டாக கேட்டாலும் கண்டிப்பாக அட்மின்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணி பின்ட் மெசேஜில் இருக்கக்கூடிய குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ஆன்சர்ஸும் ஸ்பீடாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து 2 to 3 days நடந்துட்டு இருக்குது. மேஜரான தப்பு பார்த்தீங்கன்னா, 2 days ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுனது அனெக்சர் 1 அனெக்சர் 2 ஃபில் பண்ணுறது. ஸோ அகேன் நான் இந்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கமெண்ட்ஸில் திட்டுறதுக்கு ரொம்ப பேர் வந்துருவாங்க. சொன்ன கதையை சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓப்பன் புக் எக்ஸாமுக்கான பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் கமெண்டில் கேட்டது, பாஸ் மார்க் சொன்னால் தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு. 50 marks தான் பாஸ் மார்க். ஸோ அதை முதல் பிரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஸ்பெஷல் கேஸாக இருந்தாலும் சரி, பாஸ் அவுட்டாலும் சரி, உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50 marks பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி இதை கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களோட காலேஜ் ஸ்டாஃப்ட்டு டேரக்டர் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. ஸோ 50 marks பாஸ் மார்க் அப்படிங்கிற போது, அந்த 50 marks நீங்கள் எப்படி கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். 10 2 marks எழுதிக்கோங்க. 2 marks ஃபுல் 2 marks போடுவாங்க. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் முன்னாடியே இருக்குது. 10 2 marks எழுதிக்கோங்க. அதுக்கு வந்து 20 marks ஆகியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 marks இருக்குது, 15 marks இருக்குது. ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 marks, பார்ட் சியில் 15 marks இருக்குது. ஸோ நான் பார்ட் ஏ எழுதி 20 marks நீங்கள் கெயின் பண்ணிடுங்க. ஸோ 10 2 marks எழுதிக்கோங்க, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 questions எழுதுங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் புக் எக்ஸாமில் எல்லா குவஸ்டின்ஸும் எழுதுங்க, 30 pages எழுதுங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 questions எழுதுங்க. ஸோ 13 into 3 உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதும், 10 2 marks உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 20 plus 39 உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா 59 marks கெயின் பண்ணியாச்சு. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் 3 questions எழுதி நீங்கள் வந்து 59 marks கெயின் பண்ணியாச்சு. இது வந்து பாஸ் மார்க்குக்கான பாஸ் மார்க். 50 above எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 13 marks ஃபுல் 13 marks ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 10 11 12 இதுதான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 3 questions எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 10 எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, 10 marks உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 30 plus 20 உங்களுக்கு 50 marks ஆகியாச்சு. ஸோ இதுதான் பாஸ் மார்க்கான விஷயம். ஈஸியாக பாஸ் மார்க் கெயின் பண்ணலாம். சொல்கிற விஷயம் என்னென்னா, டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம் போடுங்க, ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலா எழுதுங்க, அண்ட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். மார்க் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு இடம் தெரியலை அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படி மார்க் ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க சில பல டவுட்ஸ், அதாவது கமெண்ட் செக்ஷனில் வித்தியாசமான கமெண்ட்ஸ் ரொம்ப வந்துட்டு இருக்குது, அதை பற்றி பார்த்துடலாம். ஜெல் பென் யூஸ் பண்ணுனா மால் ப்ராக்டிஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவர் அதை தெரிஞ்சு கேட்டாரா தெரியாமல் கேட்டாரா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். ஜெல் பென் யூஸ் பண்ணால் மால் ப்ராக்டிஸா? ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிளாக் பென் ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பென் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இந்த பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மால் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ மால் ப்ராக்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கும் நம்ம தெளிவாக வீடியோஸ் போட்டிருக்கோம், அது பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்னர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒயிட்னர் அப்படிங்கிறது 1 or 2 places யூஸ் பண்ணலாம். ஸோ மேஜராக ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பெயிண்ட் அடிக்கிற விஷயம்லாம் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ் வந்து வேல்யூஷன் பண்ணும்போது டென்ஷன் ஆகும், உங்களோட பேப்பர் வந்து அந்த இடத்துல பிளேஸ் மார்க் பிளேஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒயிட்னர் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டாப்லர் பண்ணலாம்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது, த்ரெட் தான் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த A4 size பேப்பர் கிளாத் கவர். இவ்வளோ தான் மேஜராக ரொம்ப பேர் கமெண்ட்ஸில் கேட்குது. அகேன் அண்ட் அகேன் அனெக்சல் ஃபில்ம்ன்ற கேட்குறீங்க, அது நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியாச்சு. இதுலேயும் சொன்னாக்கி நிறைய பேருக்கு கடுப்பாகுது. ஸோ அதனால் இதில் நான் சொல்ல விரும்பலை. ஸோ எனிவே உங்களுக்கு ஏதோ கமெண்ட்ஸ் அகேன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நீங்கள் டிஎம் பண்ணிங்களாம், அட்மின்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எந்த டவுட்னாலும் ரிப்ளை பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.